அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. என் பெயர் டி ஹபிபா மஹதியா. நான் பேச போற தலைப்பு நோயில்லா பாரதம். நமது பாரதம் மிகவும் தொன்மையானது. பழக்க வழக்கங்களிலும் கலாச்சாரத்திலும் மிகவும் பழமையானது. தற்போதுள்ள சூழ்நிலையில் நம் பழக்க வழக்கங்கள் உணவு முறை அனைத்தும் மாறியுள்ளது. இதனால் அதிகமாக நோய்கள் ஏற்படுகிறது. இதனை மாற்ற நோயில்லா பாரதம் பெற நம் முன்னோர்களின் உணவு பழக்கங்களை கடைபிடிக்கலாம். நெகிழியில் அடுத்து விற்கப்படும் துரித உணவுகளை தவிர்த்து நோயிலிருந்து விடுதலை பெறலாம். அடுத்து நோயில்லா பாரதம் பெற தூய்மையான பாரதத்தை உருவாக்க வேண்டும். நம் சுத்தமாக இருப்பதை போல் நம் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைக்க வேண்டும். குப்பைகளை வெளியில் போடுவதை தவிர்த்து குப்பை தொட்டில் போட வேண்டும். ஏனென்றால் குப்பைகளில் இருந்து அதிகமாக நோய்கள் பரவுகிறது. நெகிழி பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பதால் நம் பூமியை காக்கலாம். பூமியை கெடுக்கும் நெகிழியை ஒழிப்போம். மேலும் அழகுக்காக செடிகளை வளர்க்காம ஆரோக்கியத்துக்காக மரங்களை வளர்க்க வேண்டும். வேப்பமரம் ஆலமரம் போன்ற மரங்களை வளர்ப்பதால் நாம் மட்டுமல்ல அடுத்த தலைமுறையையும் நோயிலிருந்து காக்கலாம், நோயில்லா பாரதம் பெறலாம். நன்றி.